I am Srojana. Now I am going to teach about steps taken by the government to prevent road accidents. The Ministry of Road Transport and Highways has taken a number of steps to prevent road accidents and road accident fatalities. This includes a multi-pronged strategy has been adopted based on 4 years engineering, enforcement, education and emergency care for ensuring road safety. They are meant to provide better and safer road engineering, improved vehicular safety standard, training of drivers, improved trauma care and creating public awareness. ஒரு பன்முக ஏற்புடைய விகிதம் பார்த்தீங்கன்னா ஆங்கில எழுத்து நான் வேறு வந்து ஃபர்ஸ்ட் ஒன் இ வந்து பொறியியல் இன்ஜினியரிங், இன்னொன்று வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் செயலாக்கம், இன்னொன்று எஜுகேஷன் கல்வி, இன்னொன்று எமர்ஜென்சி அவசரம் ஆகியவற்றை நடுப்பிடந்து சாலை பாதுகாப்பு வந்து உறுதி செய்யும் பொருட்டு ஏற்றுக்கொண்டுள்ள ஒரு பன்முக யுக்தி. தென் அவை மேம்படுத்தப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சாலை பொறியியலேருந்து மேம்பட்ட வாகன பாதுகாப்பு தரநிலைகளையும் ஓட்டுநர்களுக்கு பயிற்சி அளித்தல், செம்மைப்படுத்தப்பட்ட அவசர சிகிச்சை பராமரிப்பு மற்றும் பொதுமக்கள் விழிப்புணர்வை உருவாக்குதல் ஆகியவற்றுக்கு வந்து சிறந்த பாதுகாப்பான ஒரு யோசனை தான் இந்த ஒரு மல்டி ப்ரோலாங் ஸ்ட்ராட்டஜி. தென் இம்ப்ரூவிங் வெஹிக்குலர் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் பார்த்திங்கன்னா ட்ரக்ஸ் அண்ட் ப்ராஹிபிட்டட் ஃப்ரம் கேரியிங் ப்ரோட்ரூடிங் ரோட்ஸ், ஆன்டி லாக்கிங் பிரேக் சிஸ்டம் ஹேஸ் பின் மேட் மேண்டரேட்டரி ஆன் ஹெவி வெஹிக்கிள்ஸ், இண்டக்ஷன் ஆஃப் ஏபிஎஸ் CBS for two wheelers are made mandatory. AHO made mandatory for two wheelers to make them more conspicuous. இப்போ வந்து வாகன பாக இந்த வெஹிக்கிள்ஸ் உடைய பாதுகாப்பின தரத்தை உயர்த்துவது வந்து ஒவ்வொரு இந்த ஆண்டிலாக் பிரேக் சிஸ்டம் இந்த இருசக்கர வண்டிகளையும் எல்லாத்துலேயும் வந்து கரெக்டாக வந்து பொருத்தப்பட்டிருக்கும். இருசக்கர வண்டிகளை தெளிவாக தெரியும் பொருட்டு தானாட்டி இயங்கக்கூடிய ஒரு முகப்பு விளக்கு வந்து கட்டாயமாக்கப்பட்டது, ஆட்டோமேட்டிக் ஹெட்லைட்ஸ். தென் சாலி பைலட் ப்ரொஜெக்ட் ஃபார் கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் ஆஃப் ரோட் ஆக்சிடென்ட் விக்டிம்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா சாலை விபத்தில் அந்த சிக்கியரில் வந்து பணமில்லாமல் பரிவர்த்தனை மூலம் சிகிச்சை அளிக்கும் முன்னோட்ட திட்டம் தான் இது. இப்போ பார்த்தீங்கன்னா திஸ் ப்ராஜெக்ட் ஹேஸ் ஆல்ரெடி டன் இன் த ஸ்ட்ரெச் ஆஃப் NH8 அண்ட் NH33. நவ் இட் இஸ் ப்ரப்போஸ் டு இம்ப்ளிமெண்ட் திஸ் ஸ்கீம் அலாங் த கோல்டன் கோர்லேட்டர் நார்த் சவுத் அண்ட் ஈஸ்ட் வெஸ்ட் குவார்டர்ஸ். இந்த பார்த்தீங்கன்னா தேசிய நெடுஞ்சாலை NH8 and 33 பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் வந்து ஆல்ரெடி வந்து செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. தற்பொழுது வந்து தங்கனா இருக்கிற சாலைகளிலும் வடக்கு தெற்கு மேற்கு அந்த மாதிரி இணைப்பு சாலைகளை வந்து நடைமுறைப்படுத்த பிளான் பண்ணப்பட்டிருக்கிறது. தென் குயிக் ரெஸ்பான்ஸ் ஆம்புலன்ஸ் ஆர் பார்க்ட் இன் எவ்ரி 50 kilometers ஆன் த நேஷனல் ஹைவேஸ் பை த நேஷனல் ஹைவே அதாரிட்டி ஆஃப் இந்தியா. 24/7 கால் சென்டர்ஸ் டு ரிசீவ் கால் ஃபார் ஆம்புலன்சஸ் ஹேஸ் பீன் கிரியேட்டட் அண்ட் ட்ரைனிங் ஹேஸ் பீன் கிவன் ஃபார் ப்ரொவைடிங் ஃபஸ்ட் எய்ட் டு ரோட் சேஃப்டி வாலண்டியர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா சாலையில் சீக்கிரம் ஆக்சிடென்ட் வந்துன்னா ஒவ்வொரு நெடுஞ்சாலையிலையும் வந்து 50 kilometers வந்து ஒரு எமர்ஜென்சி வெஹிக்கிள்ஸ் வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. எமர்ஜென்சி வெஹிக்கிள்ஸ் வந்து உடனே நம்ம எப்போ 24 hours வந்து நம்ம வந்து காண்டாக்ட் பண்ணி முதலில் அளிப்பதில் வந்து அவங்களுக்கு பயிற்சியும் வழங்கப்பட்டது. தென் சேது பாரதம் ஏ ப்ரோக்ராம் வாஸ் லான்ச்டு இன் 2016 ஃபார் பில்டிங் பிரிட்ஜஸ் ஃபார் சேஃப் அண்டு சேம்லெஸ் ட்ராவல் டு ஆன் நேஷனல் ஹைவேஸ். இட் எய்ம்ஸ் டு மேக் ஆல் நேஷனல் ஹைவேஸ் ஃப்ரீ அண்ட் ரயில்வே லெவல் கிராசிங் பை 2019. நம்ம சேது பாரத திட்டத்தை பார்த்திங்கன்னா இது வந்து இந்த நேஷனல் தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து தடையற்ற பயணம் செய்ய வந்து இல்லை ஃப்ரிட்ஜஸ் கட்டுவதற்கான திட்டம் வந்து 2016 வந்து தொடங்கப்பட்டது. அது வந்து 2019 ஆண்டுக்குள் அனைத்து தேசிய நெடுஞ்சாலைகளையும் வந்து இருப்பு பாதை குறுக்கிடலாமல் வந்து உருவாக்குவது வந்து இது முக்கியமான நோக்கமாக கொண்டிருக்கிறது. தென்
Brasilia Declaration on Road Safety. Taking road safety as a serious issue, India signed Brasilia Declaration in 2050, through which the participants across the world are committed to improve road safety and way to reduce the traffic death by the end of this decade. பார்த்தீங்கன்னா ஐநா சபை உலக சுகாதார அமைப்பு இணைந்து நடத்திய சாலை பாதுகாப்பிற்கான 2வது உலகளாவிய உயர்மட்ட மாநாடு தான் இது. சாலை பாதுகாப்பு மிக முக்கியமான கருதி வந்து நம்ம இந்தியா பிரேசிலியா பிரகடனத்திலிருந்து 2015 வந்து கையெழுத்திட்டது. இதன் மூலம் வந்து இதில் பங்கு பெற்ற அனைவரும் வந்து இதனோடாண்டுக்குள்ள வந்து சாலை பாதுகாப்பை வந்து மேம்படுத்துறதுக்கும் போக்குவரத்தினால் ஏற்படும் இறப்புகளை குறைப்பதற்கான வழிகளை உருவாக்குவதற்கு வந்து உறுதி பூண்டுள்ளது. தென் ரோட் சேஃப்டி வீக், சாலை பாதுகாப்பு வாரம். ரோட் சேஃப்டி வீக் இஸ் நேஷனல் இவெண்ட் எய்ம்ட் அஸ் ரைசிங் பப்ளிக் அவேர்னஸ் அபவுட் டிராஃபிக் ரூல்ஸ் அண்ட் அல்டிமேட்லி டு ரிடியூஸ் காசிலிட்டிஸ் டியூ டு ரோட் ஆக்சிடென்ட்ஸ். It is also intended to reinforce road safety behavior among road users. இந்த சாலை பாதுகாப்பு என்பது நம்ம சாலை விதிகளை குறித்து ஒரு அவேர்னஸ் ஏற்படுத்துறது. இந்த ரோட் ஆக்சிடென்ட் வந்து விபத்துகள் காரணமாக ஏற்படும் பாதிப்புகளை குறைப்பதை நோக்கமாக கொண்டது இந்த தேசிய நிகழ்வு ஆகும். ஓகே.